தஞ்சை மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் தண்ணீர் இன்றி குறுவை சாகுபடி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கருக தொடங்கியிருக்கும் குறுவை பயிர்களை மாடுகள் மேய்வதை கண்டு விவசாயிகள் கண்ணீர் வடிக்கின்றனர். மேட்டூர் அணையிலிருந்து ஜூன் மாதம் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் இம்முறை டெல்டா மாவட்டங்களில் 500,000 ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. தஞ்சையை பொறுத்தவரை கடந்த ஆண்டு 182,000 ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்ட நிலையில் நடப்பாண்டில் 200,000 ஏக்கர் குறுவை சாகுபடி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் மேட்டூரில் திறக்கப்பட்ட தண்ணீர் போதாமல் குறுவை பயிர்கள் வெயிலில் காய்ந்து கருகி வருகின்றன. வயல்களில் வெடிப்பும் ஏற்பட்டுள்ளது. தண்ணீர் திறப்பதில் மேலும் தாமதம் ஏற்பட்டால் பயிர்களை காப்பாற்ற முடியாது என விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். தண்ணி இல்லாம தான் அங்கே தடுப்பணை உடச்சிக்கிச்சு. அது ஒத்தம் சீர் பண்ணல் கிடையாது. நாங்களும் மறுபடியும் பார்க்குறோம், ஒன்றும் வந்த பாடு இல்லை. இப்போ 50 ஏக்கரும் இப்போ வெடிச்சு காஞ்சி போய் கிடக்கு, சுத்தமாக வெடிச்சு போச்சு. அது அவங்க கவர்மெண்ட்டை தான் செய்யணும். 5 ஏக்கர் நட்டுருக்கேன், ஒரு 75,000 ரூபா போல செலவாயிருக்கு. இன்னும் தண்ணி இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. செம்புகாரு பாசனம் சுத்தமாக தண்ணி இல்லை, உடப்பு உடச்சிக்கிட்டு அங்கே தண்ணி போயிடுச்சுன்னு சொல்லி அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தண்ணி இன்னும் வந்து 8 ஏக்கர்ல காஞ்சி வெடிச்சு போய் கிடக்கு. தஞ்சை மாவட்டத்தில் மட்டுமல்ல திருவாரூர் மாவட்டத்திலும் இதே நிலையே காணப்படுகிறது. 175,000 ஏக்கர் பரப்பளவிற்கு குறுவை சாகுபடி பணிகள் நடைபெற்ற நிலையில் சுமார் 25,000 ஏக்கருக்கு மேல் குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளது. நான் 2 வாட்டி தெளிச்சு வீணாக போயிட்டு தண்ணியே எல்லாம் 2 வாட்டி தெளிச்சிருக்கோம். கருவி போயிருக்கு. இப்போ ஆடு மாடை கட்டியிருக்கோம். இதை முன்னாடியே திறந்து விடாமல் இருந்தால் சவனேன்னு இருந்திருப்பாங்க. இப்போ சம்பா தெளிப்போம்னு பார்த்தா அதுக்கும் தண்ணி வர்றாப்புல தெரியலை. என்னன்னு ஒரு இதை சொல்லுங்கள். வருமானியத்துக்கு எழுதி விட்டோம், அதுவும் வரவில்லை. எங்களுக்கெல்லாம் இந்த சைடு எதுவுமே வரல. நடப்பாண்டில் குறுவை சாகுபடிக்கு பயிர் காப்பீடும் இல்லாததால் விவசாயிகள் விழிப்பிதுங்கி நிற்கின்றனர். இறைச்சியும் பார்த்தா இறைக்கிறதுக்கு தண்ணியும் வரல. ஏகப்பட்ட கடனை வாங்கிட்டேன். இதை நம்பி என்னதான் பண்ண போறோம் தெரியல. எனக்கு இந்த அரசாங்கம் முடிய நடவடிக்கை எடுத்து ஏதாச்சும் ஒரு நிவாரண முறை கொடுத்தாக்கா ரொம்ப உதவியா இருக்கும். இல்லாட்டா 30,000 செலவாயிருக்கு இது வரைக்கும். இன்ஜினு இறைச்சி பார்க்கறோம், தண்ணியும் வரல, ஒண்ணும் வரல, மோசமா போயிட்டு. சில விவசாயிகள் வயலுக்கு தண்ணீர் கொண்டு வர மோட்டார்களையும் பயன்படுத்தியுள்ளனர். ஆனால் அதற்கும் பலன் கிடைக்கவில்லை. எந்த விதத்திலும் விளைச்சல் பயன் தராது என்ற முடிவுக்கு வந்துவிட்ட விவசாயிகள் பயிர்களை ஆடு மாடுகளை கொண்டு மேய்ப்பது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. எனவே தங்களது வாழ்வாதாரத்தை காத்திட அரசு கணக்கெடுப்பு நடத்தி உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக தஞ்சையிலிருந்து செய்தியாளர் காதர் ஹுசேன் மற்றும் திருவாரூரிலிருந்து செய்தியாளர் மாதவன்.